ஹலோ ஆல், இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் கேஷுவலா பேசிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, நீ நல்லதான் வீடியோ பண்ற, நிறைய மெசேஜ் சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிற, இருந்தாலும் உன்னோட வீடியோஸ் பெருசா ரீச் ஆகல, நிறைய வியூஸ் கிடைக்கல, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உன்னால ஏர்ன் பண்ண முடியல, எப்பவாச்சும் இதெல்லாம் ஏன் நடக்கலன்னு திங்க் பண்ணிருக்கியான்னு என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட கேள்வி கேட்டாரு. அதை நானும் யோசிச்சு பார்த்தேன். சரிதானே, இவர் கேட்கிற கேள்வி. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல நம்ம யூடியூப்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். 260 வீடியோக்கு மேல வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டோம். இருந்தும் பெருசா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் ஏர்ன் பண்ண முடியல, நிறைய வந்துட்டு வியூஸ் ஏன் கொண்டு வர முடியல, ஏதோ ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. இதே மாதிரி என்ன தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தோணிருக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு தோணுன விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். பொதுவா யூடியூப் அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். யூடியூப்குள்ள வரவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஜாலியா இருக்கணும், நிறைய சிரிக்கணும், நிறைய வந்துட்டு வீடியோ பார்க்கணும், நிறைய வந்துட்டு ஷார்ட் மூவிஸ் பார்க்கணும், நிறைய வந்துட்டு இந்த யூடியூப் பிளாக் ஷீப் மாதிரி சில விஷயங்கள் சில ஷோக்கள் வந்துட்டு ஜாலியா என்டர்டைன் பண்ற மாதிரி இருக்கணும். இதை தாண்டி யூடியூப்ல கருத்தை சொல்ற மெசேஜ் சொல்றேன்னு நம்மளை நச்சரிக்க கூடாது, நம்மள போர் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நான் எப்படியாவது ட்ரை பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லணும், இன்னும் கொஞ்சம் என்னோட ட்ராக்கை மாத்திக்கிட்டு உங்களோட அட்டென்ஷனை கொண்டு வரணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கோ ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். அந்த 15 வீடியோஸ்லயே ஒரு வீடியோ ரீச்சும் ஆச்சு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேருக்கு மேல வியூ பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த வேதாளம் சொல்லுவாங்க தெரியுமா, வேதாளம் எங்க கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் முருங்கை மரத்துலதான் ஏறுன்ற மாதிரி, என்னோட ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணணும் நான் போனாலும் மறுபடியும் எனக்கு தோன்ற விஷயம் இந்த சொசைட்டில இருக்கிற இந்த இஷ்யூவை பேசணும், நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பேசணும், நமக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பேசணும்ன்றதுதான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி வேற எதுவுமே பெருசா என்னால யோசிக்க முடியல. அதனால உங்களை என்டர்டெயின் பண்றது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுதான் என்னோட பெரிய டிராபேக்கோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ரெண்டாவதா, நான் வீடியோ ஸ்லைட்ஸ் எதுவும் பெருசா போடாம வெறும் பேசுறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சு. ஒருத்தனோட பேச்சை மட்டுமே எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்ஸோ ஒரு ஏதாவது ஒரு அனிமேஷனோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்டென்ஷன் கொண்டு வரலாம். வெறும் வீடியோல அதுவும் ஒருத்தர் பேசுறது மட்டும் எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்னு உங்களுக்கு போர் அடிச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ரெண்டாவது யோசனையும் எனக்கு தோணுச்சு. மூணாவதா, என்னோட வீடியோ குவாலிட்டியோ அல்ல ஆடியோ குவாலிட்டியிலோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த மூணு பிரச்சனையும் தான் என்னோட பெரிய பிரச்சனையா இருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணாததுக்கும் நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கும் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதை தாண்டி நல்ல மெசேஜ் சொல்றேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் என்னோட பிரச்சனையா இல்ல இதை தாண்டி ஏதாவது பிரச்சனை இருக்குன்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். அப்பதான் உங்களால அட்டென்ஷனை கொண்டு வர முடியும்னா உங்களோட அட்டென்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத எனக்கு நீங்க சொன்னா ஈஸியா என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி நல்லா டெலிவரி பண்ண முடியும்னு நம்புறேன். எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தொடர்ந்து இந்த மெசேஜ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சொசைட்டிக்கு பேச வேண்டிய விஷயம் இங்க நிறையவே இருக்கு. சோ இங்க வந்துட்டு வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டுமே, வெறும் காமெடியா மட்டுமே, வெறும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வந்துட்டு எனக்கும் ட்ரிக் நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த யூடியூப்ல இருக்கேன். சோ எனக்கும் இந்த யூடியூப்ல எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், எந்த மாதிரி வியூஸ் அதிகமா கொண்டு வர முடியும் எனக்கே நல்லாவே தெரியும். சாதாரணமா ஒரு தம்ப்னெயில், கணவனை தொலைத்த மனைவி, கணவனை கலக்கணும்னு சேர்ந்து கொலை செய்த மனைவி, திருடி எங்க இருந்தோ பணத்தை எடுத்து கோடீஸ்வரன் ஆனவன், இந்த மாதிரி வந்து தம்ப்னெயில் கொடுத்தா தமிழ் இந்த மாதிரி நியூஸை பேசினா நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நிறைய கியூரியாசிட்டி டெவலப் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும். யூடியூப்ல வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்றதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி யூடியூப்லயும் சரி, நம்மளோட பொது வெளியில பொது வாழ்க்கையிலும் சரி, எத்திக் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இனி தொடர்ந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் பேசுவேன். சொசைட்டிக்கு நல்ல விஷயம், சொசைட்டிக்கு எது தேவைன்னு நினைக்கணும் அதை மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அதை தாண்டி தவறி கூட தப்பான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிட கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப வந்துட்டு முனைப்போட இருக்கேன், ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கேன். அதை தாண்டி இங்க நல்ல விஷயங்களை பேசணுன்றதுக்கு நிறைய பேர் கிடையாது, ஒரு சில பேர் மட்டும் தான் நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. மற்ற பேர் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்றது, நிறைய வந்துட்டு உங்களை போர் அடிக்காம உங்களை என்டர்டைன் பண்ணி கொண்டு போனா போதுன்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நல்ல மெசேஜோ நல்ல கருத்துக்களையோ பகிரணுன்றதுல பெருசா யாருக்கும் இங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா யூடியூபும் ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம், இங்க ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பண்ற நிறைய வீடியோவுக்கு டிமானிட்டைஸ் தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட 270 வீடியோ பண்ணிருக்கேன்னா அதுல பாதி வீடியோக்கு மேல வந்துட்டு டிமானிட்டைஸ் தான், மானிட்டைஸே கிடையாது. மானிட்டைஸ் மீன்ஸ் அதாவது ஒரு நம்ம யூடியூப் இந்த கிரிட்டீரியாக்குள்ள இந்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா தான் இந்த வீடியோக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண முடியும், இந்த ஆட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கிரிட்டீரியா இருக்கு. அந்த கிரிட்டீரியால நிறைய விஷயம் என்னோட வீடியோஸ்ல இல்லவே இல்லை. ஏன்னா சொசைட்டிக்கு இந்த ரொம்ப நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே சென்சிட்டிவான விஷயங்களா இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் கேஸ் ஆகட்டும், இல்ல நேஷனல் கேஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி வந்துட்டு சொசைட்டியில வர விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் பேசும்போது இது எல்லாமே வந்துட்டு மானிட்டைஸ் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயங்களா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ எதுக்குமே வந்துட்டு டிமானிட்டைஸ் தான் ஆகுது, மானிட்டைஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏர்னிங்ஸ் பெரிய விஷயம் கிடையாது, பட்
லைஃப்ல பேஷனா இந்த யூடியூப் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் சக்சீட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சொசைட்டி ஒரு நாள் என்னோட கருத்துக்களை ஏத்துக்கும், என்னோட கருத்துக்களை திரும்பி பார்க்கும்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் உங்களோட அட்டென்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னா நான் இன்னும் என்ன கொஞ்சம் மெருகேற்றிக்கணுமா, இல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்லைட்ஸை போடணுமா, நிறைய அனிமேஷன்ஸ் கொடுக்கணுமா, இல்ல நான் மெசேஜ்ல சொல்றத விதத்தை மாத்திக்கணுமா, உங்களை எப்படி வந்துட்டு அட்டென்ஷன் கொண்டு வர முடியும், உங்களை எப்படி என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. திரும்ப முயற்சி பண்றேன் என்ன நான் திருத்திக்க. ஏன்னா இங்க நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு, மறுபடியும் சொல்றேன், நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு இங்க அதிக பேர் கிடையாது. என்ன மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு நல்ல விஷயங்களை ஷேர் பண்றது ஒரு சில பேரும் இங்க காணாம போயிடுவாங்க. அதனால நான் இன்னும் உங்களை வந்துட்டு அட்டென்ஷனை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு எல்லாரும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல நிச்சயமா உங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புறேன். தேங்க்யூ.